ஞானம்னு சொல்லி சொன்னால் நம்மளை அறியாமலேயே நமக்கு ஞானம்னா இப்படி தான் இருக்கும் இன்னும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் யாரெல்லாமோ என்ன இல்லாமல் சொல்லி என்ன புக்கள் இல்லாமல் படித்து ஞானம்னா இப்படி தான் நீட்டு சொல்லி நாம் ஒரு எண்ணத்தில் வச்சுருக்கிறோம். ஆனால் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சோன்னு சொன்னால் நம்ம ஞானி தான். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஞானம் அடைகிறதுக்கான முயற்சியே தேவையில்ல. ஞானம்னா என்னன்னு விளங்கிக்கிட்டாலே போதும். எது ஞானம் எது ஞானம் இல்லை நீ புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஞானம் அடைஞ்ச மாதிரி. ஏன்னா ஞானத்துக்காக எந்த முயற்சியுமே தேவை கிடையாது. நீ விளங்கிக்கிட்டால் போதும். ஞானத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல. உண்மையிலே ஞானம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கா? நீ பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக தான் தெரியும். புத்தர் காலத்தில் புத்தர் கூட நிறையா சீடர்கள் இருக்கிறாங்க. அதில் புத்தர் கூட இருந்து அவங்களும் நிறையா ஞானி ஆயிடுறாங்க. அப்போ அந்த சீடர்கள் புத்தர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற ஞானம் ரொம்ப எளிமையாக இருக்க, ஆனால் யாருமே ஞானம் அடையாமல் இருக்கிறாங்களே, ஞானத்துக்கான ஒரு வரவேற்பு இல்லையே, என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு 10 சீடர்களை அனுப்புகிறார். நீங்கள் 10 பேரும் போய் 10 பேர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், 10 பேரும் என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கிறார். அதே மாதிரி 10 சீடர்களும் போய் ஆளுக்கு 10 பேர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு திரும்பி புத்தர்கிட்ட வராங்க. புத்தர் கேட்குறாரு, அவர் வந்து யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டாங்கன்னெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவர் ஒரே கேள்வி தான் கேட்குறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேர்கிட்ட போய் கேட்டீங்க, இதில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்களான்னு கேட்குறாரு. ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல. எங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும், நிம்மதி வேணும், எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும்னு சொல்லி அவங்களுடைய தேவைகளை சொன்னாங்க. அந்த தேவைகளில் ஞானத்தை யாருமே கேட்கல. அப்போ புத்தர் கேட்குறாரு, ஞானமே யாருக்குமே தேவை இல்லைன்னா எப்படி ஞானம் ஆக முடியும்? ஞானத்தினுடைய தேவை இருந்தால் தானே ஞானம் அடைய முடியும்ங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலவங்க ஞானத்தை தேடுறாங்க, ஞானம் வேணும்னு கேட்குறவங்க நிறைய இருக்கிறாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. சரி, அவங்களாவது ஞானம் அடைஞ்சிட்டாங்களான்னு பார்த்தா அவங்களும் அடைய மாட்டாங்கிறாங்க. இப்போ நம்ம பகவத்கீதையில் சொல்லியிருக்கோம், ஒரு 1000 ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை தேடுற இந்த ஆன்மீக மார்க்கத்துக்கு வருவாங்க, எல்லோரும் வரமாட்டாங்க, 1000 ஒருத்தர் தான் வருவாங்க. அப்படி வந்த வந்தவங்களில் 1000 ஒருத்தர் தான் அதை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிப்பாங்க. அப்படி டீட்டெயில்ஸை விசாரித்ததில் ஒரு 1000 ஒருத்தர் தான் அதில் ப்ரொசீட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி ப்ரொசீட் பண்ணிட்டு போகிறதுல 1000 தான் தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து போகிறதுல 1000 தான் இந்த இடத்துக்கு போய் சேருவாங்கங்கிற மாதிரி இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வடிகட்டி தான் சொன்ன மாதிரி கீதையில் அப்படி தான் சொல்லிட்டாங்க. அப்போ உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டப்படுத்தும் பொழுது அப்போ ஒரு சராசரி மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இப்போ ஞானம்னா அவ்வளோ பிரம்மாண்டங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில ஸ்டேட்மெண்ட்டுகளும் இருக்குது, ஞானங்கிறது ரொம்ப சுலபங்கிற மாதிரி. இப்போ இவர் நம்ம அஷ்டோக்கிர கீதையில் ஒன்று வரும், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சேனத்தில் ஒரு பக்கத்தில் காலை வச்சு அடுத்த பக்கத்தில் உள்ள சேனத்தில் காலை வைக்கிறதுக்குள்ளே ஞானம் அடைஞ்சிடலாம், அவ்வளோ சுலபமானதுங்கிற மாதிரி அஷ்டோக்கரை சொல்லியிருப்பார். இப்போ அதை சோதிக்கிறதுக்கு தான் ஜனகர் வந்து இது பண்ணி அப்புறம் ஞானம் அடைஞ்சாருன்ற மாதிரிலாம் வரும். அப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அது பிரம்மாண்டமானதா சாதாரணமானதா? நீங்கள் ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய இதில் கேட்டிருப்பீங்க, அவருடைய 7 டாக்ஸ்ன்னு சொல்லி சில புக்குகள்லாம் இருக்குது, லேட்டர் டாக்ஸ், 7 டாக்ஸ்ன்னுட்டு இருக்குது. அந்த 7 டாக்ஸ் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார்,
ஒரு திராட்சையை நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விதை போடணும், பிறகு தண்ணி ஊற்றணும், பிறகு செடி வளரும், பிறகு அதை பராமரிக்கணும், அது பூக்கும் காய்க்கும், அப்புறம் அதுக்கப்புறம் தான் பழம் கிடைக்கும். அவ்வளோ ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்னுடைய கூட்டத்தில் கலந்துக்கிடணும்னு சொன்னால் நீங்கள் வெறும் திராட்சை வச்சு விதையோடு வந்தால் போதும், நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழங்களோடு போயிடலாம். அவ்வளவு எளிதானதுங்கிற மாதிரி அவருடைய ஏழியர் டாக்ஸில் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் ஞானம் அடைஞ்சிடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். ஆனால் பிறகு அவரே வந்து அவருடைய லேட்டர் டாக்ஸில் சொல்லுவார், சில டாக்ஸில் நானே கூட கேட்டிருக்கிறேன், நானும் 60 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் 60 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எந்த மாற்றமே ஏற்படலை, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவர் நம்மள்கிட்ட கேட்பார். அப்போ இதில் ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேஷன் கேப் ஆயிடும். இப்போ அவர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார், ஒரு மணி நேரத்தில் ஞானம் அடைஞ்சிடலாங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஆனால் இப்போ ஆர்வமாக தான் வராங்க, கேட்குறாங்க. ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து கேட்குற மாதிரி, அந்த பிரம்மாண்டமாக ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி தெரியலைங்கும் போது ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆயிடுது. ஆரம்ப காலத்தில் நான் ஜேகே மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன், முன் வரிசையை போய் பக்கத்தில் உட்காந்துருப்போம், அவரை பார்த்தா அவர் பிரம்மாண்டமாக எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் தெரியும், அவர் அப்படி ஏக்கமாக தான் பார்த்துட்டு உட்காந்துருப்போம், நாங்கள் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்தா அவருக்கு விசித்திரமாக தெரியும், என்னோட இப்படி ஏக்கி ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நம்ம. ஆனால் அப்படினாலுமே அவர் பேசுனதை வச்சு ஞானம் அடைய முடியலை. அது பல வருஷம் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன், நூல்களை படித்தோம், ஆராய்ச்சி பண்ணோம். அப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால் எங்கேயோ ஏதோ இடத்துல மிஸ் ஆகுது. சுலபங்கிறாங்க, பிரம்மாண்டங்கிறாங்க, கஷ்டங்கிறாங்க, சுலபம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அங்கே ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேஷன் கேப் ஆயிடுது, அது சுலபமாக கஷ்டமாக.